எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். மீதமான சப்பாத்தி வச்சு வெஜ் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் கொத்து சப்பாத்திக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 5 சப்பாத்தி வந்து நைட் செஞ்சது மீதி ஆயிடுச்சு, அதை இந்த அளவுக்கு இப்படி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கேரட்டு, 1-5 பீன்ஸ் எடுத்து பொடியாக எல்லாமே நறுக்கி வச்சுருக்கிறேன். 1/2 கேப்சிகம் எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சோம்பு, கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் காய்கறி தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு வேணும், அதனால 4 ஸ்பூன் எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம், கூடவே இந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமே தான் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி உள்ள நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தியில் உப்பு இருக்குது, இது வதங்குறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா மசியற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்படியே எடுத்துட்டு சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னாக்க அந்த தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துடும். இப்போது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிக்கிறதுக்கு இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து வதக்கும் பொழுது அப்போ தக்காளி வந்து இன்னும் நல்லா வெந்துடும். ஏன்னா அந்த காய்கறியும் நல்லா வேகணும் இல்லை, அது வரைக்கும் தக்காளியும் நல்லா வேணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மூணையும் நல்லா வதக்கி நல்லா வதக்கணும். ஏன்னா காய்கறி வந்து சப்பாத்தி ஏற்கனவே வெந்திருக்கு, இது வந்து நல்லா வெந்தால் தான் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி இவ்வளோதான் நான் சேர்த்துறேன். தண்ணி விட்டு நல்லா பிரட்டிட்டு சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அது பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நான் அப்படியே வெங்காயத்துக்காக உப்பு போட்டேன். இப்போ இந்த காய்கறிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரட்டி விட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வச்சுருக்கலாம். காய்கறி வந்து 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமேலே நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை, இது இன்னும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து வதக்கும் பொழுது தண்ணி பத்தலை அப்படின்னா கையில் தண்ணி தொளிச்சுட்டு சிம்மில் வைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகணும், அதனால தான் நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். வாங்க காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேரட் வெந்துருச்சு பாருங்க. போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப மைய வேகணுங்கிறது இல்லை, அப்போ நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சப்பாத்தி போடும் பொழுது இந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல். அப்போ தான் வந்து சப்பாத்தியில் வந்து அது நல்லா கோட் ஆகும். புதினா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவி வந்து சப்பாத்தியில் வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இது வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது சாயந்திரம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டீங்கனா அவங்க வந்து டியூஷனோ அல்லது படிச்சு முடிக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். பெரியவங்களா இருந்ததுனா இத கொடுத்துட்டு ஒரு டம்ளர் டீ கொடுத்தோம்னாக்க நல்லா இருக்கும் சாயந்திரம் ஸ்நாக்ஸ்க்கு. அவ்வளவுதான். நீங்க வந்து உப்பு மட்டும் பாத்துக்கங்க. இத முடிச்சிட்டு டேஸ்ட் பாருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியா இருக்கு. அவ்வளவுதான். இதை நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்றேன். அவ்வளவுதான். வெஜ் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.